வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கொல்லிமலையினுடைய தொடர்ச்சி தான். கொல்லிமலையில் இருந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பற்றி போன வீடியோவில் போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் கொல்லிமலையினுடைய மற்ற பகுதிகளை பற்றி நம்ம பார்ப்போம். கொல்லிமலைனாலே சித்தர்கள் வாழும் பகுதி, ஒரு ஆன்மீக நிறைஞ்ச இடம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. நான் இங்கே முதல் முறையாக போயிருந்தேன். சித்தர்கள் யாராவது நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் போயிருந்தேன். இந்த இடத்துல மலைகளை பார்க்கும் பொழுது இங்கேருந்து திரும்பி போகிறதுக்கே மனசில்லை. இருந்துமே நம்மளுடைய அன்றாட வேலைகள் காரணமாக திரும்பி வர வேண்டியதாகிடுச்சு. இங்கே மரவள்ளிக்கிழங்கு கொள்முதல் நிலையம்லாம் இருக்குது. மரவள்ளிக்கிழங்கு நிறையா இங்கே விளையும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே உள்ள மலை வாழைப்பழங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, விலையும் ரொம்ப கம்மியாக இருந்தது. நிறைய மூலிகைகள் வந்து கிடைக்கும். மலை கிராமங்களில் கிடைக்கக்கூடிய சீரகம், சோம்பு, மிளகு அந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து இங்கே விளையிறது என்னால் பார்க்க முடிஞ்சுது. இங்கே உள்ள மக்களினுடைய வாழ்க்கை முறையும் ரொம்ப வித்தியாசமாக இருந்ததையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. இந்த மலை பிரதேசம் ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இந்த சூழல்லேருந்து மனசுக்கு ரொம்ப பிடிச்சது, மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். முதல்ல நாங்கள் வந்து போனது வந்து பார்த்திங்கன்னா, எட்டுகை அம்மனுடைய கோவிலை கடந்து, அப்புறம் ஒரு சோழராஜாவுனுடைய பள்ளிப்படை கோவிலையும் கடந்து அறப்பளீஸ்வரர் கோவில் தான் முதல்ல நாங்கள் போனோம். அங்கே தான் வந்து ஆகாய கங்கையும் இருக்குது. இது இந்த எட்டுகை அம்மன் கோவில் போகிற வழி. இந்த பக்கத்தில் கார் பார்க்கிங் இருக்குது, நிப்பாட்டி லெஃப்ட் சைடில். அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு கீழே இறங்குனீங்கன்னா கோவிலுக்கு போகலாம். இது அதனடுத்து வரக்கூடிய அந்த பள்ளிப்படை கோவில். இது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சோழ ராஜா ஒருத்தருனுடைய பள்ளிப்படை கோவில் அப்படின்றத அந்த முன்னாடி உள்ள போர்டில் கொடுத்துருந்தாங்க. அது நான் நெக்ஸ்ட் அந்த கோவில் உள்ளே போகிறப்ப வீடியோவில் இது பண்ணியிருப்பேன், டச் பண்ணியிருப்பேன், பாருங்கள். அப்புறம் அங்கேருந்து நேரடியாக கடந்து நேராக அறப்பளீஸ்வரர் கோவில் நோக்கி போனோம். ஆனால் அந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல, இயற்கையை வந்து யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு அழகான இடம் பார்த்திங்கனாலே உங்களால் இது வந்து எதுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு முக்கியமான விவரம் சொல்லிடுறேன். வயசானவங்க யாராவது இந்த மாதிரி இடங்களை பார்க்காதவங்க பார்க்கணும், ஒரு வேளை இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம நேரமின்மையினாலேயோ இல்லை பொருளாதார பிரச்சனையினாலேயோ உடல் ஊனமுற்றவங்களோ ஏதாவது ஒரு காரணத்தினால போக முடியாதவங்களும் இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே போடுறேன். மற்றபடி ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் வாழலாம்ல. அப்புறம் அங்கேருந்து டர்ன் பண்ணி அறப்பளீஸ்வரர் கோயிலை நோக்கி போகிறோம். இந்த மலையினுடைய மேல் பகுதிக்கு வர்றதுக்கு நாங்கள் 70 ஹேர்பென் பெண்டை வந்து கடந்து வர வேண்டியது இருந்தது. இந்தியாவிலேயே அதிகமான கொண்டை ஊசி வளைவுகள் உள்ள மலை வந்து இதுதான் சொல்கிறாங்க. 70 பெண்டையும் கடந்து தான் அந்த இடத்துக்கு வர முடிஞ்சது. அதை கடந்து தான் அப்புறம் ஒரு ஃப்ளாட்டான ஏரியா வந்துச்சு. ரொம்ப வளைவுகள்லாம் கிடையாது, ஹேர்பின் பெண்ட் இந்த மாதிரிலாம் இல்லை. ஓரளவு மலை பிரதேசங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரோடு தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து அப்படியே நேரடியாக அறப்பளீஸ்வரர் கோவில்கிட்ட வந்துட்டோம் நெருங்கி. இது இடையில் உள்ள கோவில்கள், அந்த போகிற வழியில் இருக்க கோவில்கள் இதெல்லாம். இங்கே உள்ள முக்கியமான 3 கோவில், அறப்பளீஸ்வரர் கோவில், அப்புறம் இந்த கொல்லிப்பாவை கோவில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாசி பெரியண்ணசாமி கோவில். அந்த 3 கோவில் தான் வந்து ரொம்ப முக்கியமான விசேஷமான கோவில்கள். இதில் வந்து ஆகாய கங்கைங்கிறது வந்து சித்தர்கள் வந்து வழிபாடு பண்ண இடம். அந்த இடத்துல தான் அவங்க குளிச்சுட்டு தவம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அங்கே தான் பண்ணியிருக்காங்க. இன்னமுமே அவங்க அந்த பகுதிகளில் வந்து மறைமுகமாக வந்து மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாமல் நடமாடுறத வந்து சொல்கிறாங்க. சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறதையும் நான் கவனிக்க முடிஞ்சு. இந்த கிராமத்தில் இருக்கவங்களே வந்து சில பேர் வந்து பேசிக்கிட்டாங்க, அன்னைக்கு ஒரு சாமியை பார்த்தேன் திடீர்னு மறைஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாங்க. நான் கேட்குறப்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இதுதான் அறப்பளீஸ்வரர் கோவில், கோவிலினுடைய பார்க்கிங் ஏரியா. வந்த உடனே அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கோவில் முன்னாடி போனோம். இது ரொம்ப பழமையான ஆலயம் அப்படின்ற விவரங்கள், இதில் 7ஆம் நூற்றாண்டு முன்னதாகவே இந்த கோவில் இருக்கிறதாகவும்,
அது திருஞான சம்பந்தர் அவங்களுடைய பாடல் வாய்ப்பு தளம் அந்த மாதிரி விவரங்களை கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரியான பெயர்களில் பழங்காலத்தில் இருந்தது, அதுக்கு யாரெல்லாம் வந்து கோயில் திருப்பணி செஞ்சாங்க, எந்தெந்த ராஜாலாம் செஞ்சாங்க, சோழனின் பேரன் கண்டராதித்த சோழன் அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து என்னென்ன தான தர்மங்கள் செஞ்சாங்க, அவங்களுடைய கல்வெட்டு மற்ற விவரங்கள் இருக்கிறது தான் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த முன்னாடி உள்ள போர்டில் படித்தீங்கன்னா அந்த கோயிலினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நான் இந்த வரலாறு சம்மந்தமான கதைகளெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்ல தெரியுமாங்கிறது தெரியல, அது சொல்கிறவங்க சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பார்க்குறேன். இது இந்த கோவிலுக்கு போகிற சமயத்தில் கண்டிப்பாக வந்து பாருங்கள். முடிஞ்சதுன்னா வேறு யாராவது ஒருத்தங்க இதை பற்றின வீடியோ யாராவது பண்ணுவாங்க, அது மாதிரி விவரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த கோவிலில் இருக்க என்னுடைய தனிப்பட்ட சந்தோஷமான அனுபவங்களை மட்டும்தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கோவிலினுடைய வரலாறு இதுகளெல்லாம் ரொம்பவும் பாரம்பரியமானதுங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்புறம் அதை அடுத்து கோவில் உள்ளே நுழைய போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்தது. இது கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆகாய கங்கையில் குளிச்சுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். அப்புறம் தான் ஆகாய கங்கைக்கு போயிருந்தோம். போயிட்டு அங்கே ஆகாய கங்கையில் குளிச்சுட்டு அதன் பிறகு தான் வந்து கோவிலுக்குள்ளே வர ஆரம்பித்தோம். வந்து அங்கே நிறைய சாமியார்களை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அங்கே பார்த்திங்கன்னா அந்த சிவனடியார்கள் நிறைய பேர் இருந்தாங்க. கோவில் எதிர்ப்புறம் வந்து உள்ள ஒரு கல்வெட்டு மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது, ஏதோ சிலைகள் இருந்தது, அதில் அந்த சிலைகளுக்கும் சில பேர் வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோவிலினுடைய முகப்பு, யாராவது போக முடியாதவங்க இந்த பகுதிக்கெல்லாம் போக முடியாதவங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டுருக்குங்க. அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. இதுதான் ஆகாய கங்கை, என்னால் மறக்க முடியாத ஒரு இது. இங்கே போகிறப்ப கடவுளினுடைய சிவசிவான்னு சொல்லிட்டு நமச்சிவாய இந்த அஞ்சலுக்கு மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த அருவியில் குளித்து முடித்தேன். இது வந்து கொல்லிப்பாவை கோவில். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வழிநடுக எங்கேயும் ஒரே ரத்தமாக இருந்தது. ஆடு, கோழி, சேவல் இந்த மாதிரி நிறைய பலி கொடுத்துருந்தாங்க. அந்த படி இடங்களில் கூட, கால் வைக்கிற இடங்கள் கூட நிறைய இடங்களில் நம்மளால் ரத்தத்தை பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் இந்த கோவில்களில் நிறைய மாந்திரீக சம்மந்தமான விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுறாங்க இங்கே உள்ள கோவில்களில். அது எனக்கு அதை பற்றின ஒரு நிறைய விவரங்கள் வந்து தெரியாது. ரெண்டாவது, நமக்கு எல்லாத்துக்கும் மீறின சக்தி கடவுள் தான் அப்படின்றதுனால நான் நேரடியாக கடவுளையே நம்புகிறாள். இது வந்து அந்த கோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஒரு பள்ளிப்படை கோவில், சோழமுடியார் ஈஸ்வரர் திருக்கோவில் அப்படின்றது தான் அந்த கோவிலினுடைய பேர். இந்த இதில் பார்த்திங்கன்னா அதனுடைய ஹிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட அதை படிச்சுக்கோங்க. இது அந்த கோவிலினுடைய பின்பக்கம். முன்னாடி போகணும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிவலிங்கம் இருக்குது, கோவில் உள்ளே ஒன்று, கோவில் வெளிப்புறத்தில் ஒன்று. இங்கே வந்து மூக்குப்பொடி சித்தர், ஏதோ ஒரு சித்தரனுடைய அந்த சமாதின்னு நினைக்கிறேன். அந்த இடம் தான் இன்னொரு லிங்கம் ஒன்று வச்சுருந்தாங்க அந்த கோவில் வாசல்லையே. அந்த கோவிலினுடைய முன்பக்கத்துக்கு தான் வந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த சுற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பக்கம் உள்ள மலைகள் தெரியுதா பாருங்கள், எப்படி எவ்வளோ அருமையான இடம்னு பார்த்துங்க. வாழ்நாளில் எல்லோரும் ஒரு முறை வந்து போக வேண்டிய இடம் இது. உடம்புல தெம்பு இருக்கும் பொழுதே கண்டிப்பாக வந்துடணும், அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த ஆகாய கங்கையில் வந்து இறங்கி ஏறுறதுங்கிறது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு திறமையான வேலை. இது வந்து கோவில் உள்ள லிங்கம், இது வந்து அதே மாதிரி வெளியே உள்ள அந்த சித்தரனுடைய லிங்கம். இதுதான் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க நீங்கள். இது கொல்லிமலையினுடைய ஒரு மாசி பெரியனசாமி கோவில் போகிற அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் பார்த்தேன், மேகத்துக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குங்கிறத இந்த கோவிலில் தாங்க பார்த்தேன். இருக்கிறதுலே ரொம்ப உயரத்தில் இருக்கிறது ஒரு தான். ரெண்டாவது என்ன வரோன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நல்ல வேலை நாங்கள் போகிறப்ப வந்து முன்னாடி ஆளுங்கள்லாம் வந்து கோவிலுக்கு அன்னைக்கு நாங்கள் போகிறது வந்து செவ்வாய்க்கிழமை போயிருந்தோம். செவ்வாய்க்கிழமைங்கிறனால அன்றைக்கி ஏதோ விசேஷமான நாள்ன்னு சொல்லிட்டு ஆளுங்கள்லாம் போயிருந்தாங்க. போனதுனால எங்களுக்கு இந்த கோவிலுக்கு எங்களால் போக முடிஞ்சுது. இல்லாட்டினா இந்த கோவிலில் போகிறதே கஷ்டம்தான், என் வழி தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம்.
அந்த கோவிலில் தான் மேகத்துக்குள்ளே நான் இருந்தேன். மேகம் அப்படியே நகர்ந்து போகுது, அப்படியே ஒரு சாரல் மாதிரி இருக்குங்க அங்கே பாருங்கள், தெரியுதா? இதெல்லாம் நீங்களும் பார்க்கணுங்க கண்டிப்பாக. எப்படி இருந்தது தெரியுங்களா அதுக்குள்ளே இருக்கையில? அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை நான் வாழ்நாளில் முதல் முறையாக அதை அனுபவித்ததை மறக்கவே முடியாது. இது எல்லாருக்குமே கிடைக்கணும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக யங்ஸ்டர் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு போங்க. எங்கெங்கேயோ சுற்றி கெட்ட கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி உடம்பை கெடுத்துக்கிட்டு இது பண்ணாதீங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து வர்றதுங்கிறதே ஒரு பெரிய கொடுப்பனை தான். இதுக்கே கடவுள் நம்ம நினச்சிருக்கணும், நம்ம நினைக்கிறதுன்னு இல்லை, கடவுள் நினச்சிருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த அந்த இடத்தினுடைய ஒரு மோசமான ஒரு இடம் எங்களுக்கு சொல்லணும்னா, இந்த இடத்துல கொஞ்சம் வலிக்கி விழுந்தாலும் நேராக கீழே போயிடுவோம். அந்த எங்கே கார் பார்க்கிங் இருக்கோ அங்கே தான் நம்மளை எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இடமா இருந்தது. அதிலிருந்து கொஞ்சம் அந்த பாறைங்க இதுகள்லேருந்து தப்பிச்சு ஒரு சேஃபான இடத்துக்கு எப்படா வருவோன்னு வந்தோம். பார்த்திங்கன்னா அது கோவிலினுடைய பகுதி. இங்கேயும் நிறைய இடங்களை பலி கொடுத்துருந்தாங்க. சேவலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூளம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சூளத்தில் வந்து அப்படியே குத்தி நிப்பாட்டியிருக்காங்க. சேவலங்கள்லாம் அப்படியே குத்தி நிப்பாட்டிட்டு போயிடுறாங்க. அது அப்படியே அந்த மாதிரி பலிகள்லாம் இங்கே நிறையா கொடுத்தாங்க. ரெண்டாவது, இந்த கோவிலில் தான் வந்து நான் இதுவரையும் எந்த கோவிலையும் கேள்வி கூட படாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்தேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோவிலில் வந்து நம்ம சாமிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குதிரை இருக்கும், யானை இருக்கும், நந்தி இருக்கும், அதை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். ஆனால் இங்கே தான் வந்து நான் இந்த யாழின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, ரொம்ப பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து வச்சுருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாழி வந்து இந்த மாசி பெரிய பெரியனசாமி கோவில் அவருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாழி தான் இருக்குது. இதுதான் நான் ரொம்ப வாழ்க்கையிலே வந்து ஒரு பார்க்க வேண்டிய கோவில். இது எதாவது கடவுளினுடைய அருள் இருக்கனால பார்க்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கோவில் உள்ள முகப்பு தோற்றம் நான் பெரும்பாலும் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. கோவிலுடைய வெளிப்புறத்தை தான் வந்து என்றைக்கும் படம் எடுப்பேன், கோவில் உள்புறத்தெல்லாம் வந்து அதிகபட்சம் எடுக்க மாட்டேன் நான். அது வந்து மற்றவங்க நம்பிக்கையை வந்து முன்னோர்களோட நம்பிக்கையை வந்து நான் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குங்கிறனால அதை என்றைக்கும் பண்ண மாட்டேன். இந்த கோவிலுடைய வெளிப்புறம் அந்த இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாமி ஆடி அருள் வாக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு ரெண்டு பேர் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த கோவிலில் வந்து மை கிடைக்கும், அப்புறம் கயிறு கிடைக்கும், சிகப்பு கயிறு கொடுப்பாங்க. இந்த மாசி பெரியனசாமி கோவில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மறக்க முடியாத அனுபவம். அதடுத்து அப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எட்டுக்கையம்மன் கோவிலும் ஒரு காளிதையினுடைய கோவிலும் இருக்குது, பள்ளிப்பாவை கோவில் கீழேயும் இருக்குது அப்படின்னாங்க. அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு தான் வந்தோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கோவிலில் வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டுருக்காங்க. அங்கேயும் அந்த கோவிலினுடைய பூசாரிங்க இருக்காங்க இல்லையா, அந்த கோவிலினுடைய முக்கியமான நபர்கள் வந்து அங்கே அங்கே உள்ள மக்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுடைய அருள்வாக்கு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அங்கேயும் சாமி கும்பிட்டு முடித்து அப்படியே நாங்கள் ஒரு வழியாக கால்கள்லாம் பயங்கர வலி, அந்த வழியோடு அப்படியே நடந்து வந்து இந்த இடத்த பார்த்தோம். அதுதான் பார்க்கிங். கீழே இருந்து திருப்பி பார்த்தோம் வந்த வழியை, பார்த்திங்கன்னா அங்கே மேலே தெரியுது பார்த்திங்களா, சின்னதாக அப்படியே ஆளுங்க வந்துட்டுருக்கிறது. இது வந்து வர வழியில் இருந்த ஒரு அருவி. இது வந்து இந்த அருவியை பார்த்தோம். மேலே பார்த்திங்கன்னா மாடு இதெல்லாம் வந்து மேய்ஞ்சி மேயறதுக்கு அந்த மலைக்கு மேலே போயிட்டுருக்குற அந்த இது பார்க்கவே ரொம்ப அருமையான இடம். அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு இந்த இடங்களுக்கு வந்து யாரெல்லாம் வர முடியும் அப்படின்ற நிலை இருக்கீங்களோ, வெளியில் எவ்வளவோ வெளிநாடுகளில் அங்கங்கன்னு சுற்றுறதுக்கு பதிலாக தயவு செஞ்சு நம்ம நாட்டில் இருக்கிற இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பாருங்கள். ஒரு முறையாவது இதெல்லாம் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காட்சியை பார்க்கவே வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கணுங்க. இந்த இடத்துல குளிச்சு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? இதே மாதிரி இடங்கள் நிறைய இருக்குது நம்ம தமிழ்நாடு உள்ளேயே. தயவு செஞ்சு அந்த இடங்களுக்கு எல்லோரும் போகணும், அந்த இடங்களை எல்லோரும் பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள சந்தை. இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபாய்க்கெலாம் வாழைப்பழம் கிடச்சிங்க. வாழைப்பழம் வந்து 2 ரூபாய்க்கு இந்த இடத்துல வாங்கினது என்னால் ஒரு கடந்த காலத்துக்கே போன மாதிரி இருந்தது. வாழைப்பழம்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து அவ்வளோவும் ஒவ்வொன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது அந்த பெருசாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம். இந்த கொல்லிமலைக்கு வந்து கண்டிப்பாக திரும்ப நான் வருவேன். அடிவாரத்துக்கு வந்துட்டோம், அதோடு திரும்பி கிளம்புறோம். நிச்சயம் மீண்டும் இன்னொரு முறை கண்டிப்பாக வருவேன். வரும்பொழுது இந்த கோவில் வரலாறுகள்லாம் வந்து சொல்லக்கூடிய அளவில் நான் என்னை தயார்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.